ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உலகங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 முதல் 2023 வரையிலான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். நவ கிரகங்களில் முழுமையான சுபகிரகமாக திகழ்பவர் குரு பகவான். இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குரு பார்வைக்கும் உண்டு. ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் மிகும். குருவின் பார்வை பொன்னான பலன்களை தரும் என்பதால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது. நிகழும் மங்களகரமான பிலவ ஆண்டு பங்குனி மாதம் 30ஆம் தேதி கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். வியாழன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் நவகிரக வரிசையில் முக்கியமானவர். இவரை வணங்கினால் ஞானம், செல்வம் முதலானவற்றை அடையலாம். குரு என்றால் இருளை நீக்குபவர் என்பது பொருள். அதாவது நம்மிடம் இருந்து வரும் அறியாமையாகிய இருளை நீக்குபவர். தனக்காரகனும் தேவஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த 2 ஆண்டு காலமாக நிலையாக ஒரு ராசியிலும் இல்லாமல் வக்ரத்திலும் அதிசாரத்திலும் மாறி மாறி சென்றதால் தான் உலக பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை காணப்பட்டது. நோய் நொடிகள் ஏற்பட்டன. கல்வி கூடங்களிலும் பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டது. தங்கத்தின் விலையும் தாறுமாறாக ஏறியது. பங்கு சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டன. 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகும் குரு பகவானின் பயணத்தாலும் பார்வையாலும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, 2022 முதல் 2023 வரையிலான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். அனைவரிடமும் அன்பாக பழகும், ஆற்றலும் உதவியும் செய்யும் நல்ல குணமும் கொண்ட மகர ராசி நேர்களே, இதுவரை தனஸ்தானமான 2 சஞ்சரித்த ஆண்டுகோளான குரு பகவான் 13/4/2022 முதல் 22/4/2023 வரை முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதங்களும் எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும். இது மட்டுமின்றி சனி உங்கள் ராசியிலும் 17/1/2023 முதல் 2 சஞ்சரிப்பதால் 7.5 சனி நடைபெறுகிறது. சர்ப கிரகமான ராகு 4 வீட்டிலும் கேது 10 வீட்டிலும் இக்காலங்களில் சஞ்சரிக்க உள்ளனர். இது அவ்வளவு சாதகமான அமைப்பு என்று கூற முடியாது. உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களாலும் தேவையற்ற செலவுகள் உண்டாகும். எதிர்பாராத மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்வது நல்லது. பண வரவுகளில் ஏற்ற இறக்கமான நிலை நிலவுவதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளவும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சிக்கனமாக செயல்படவில்லை என்றால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். குரு பார்வை 7, 9 மற்றும் 11 வீடுகளுக்கு இருப்பதால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் தக்க நேரத்தில் உதவி செய்வதால் எதையும் சமாளிக்கும் பலம் ஏற்படும். திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூல பலனை பெற முடியும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது, நேரத்திற்கு உணவு உண்பது, பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாதிருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நிறைய போட்டி புறமைகள், மறைமுக எதிர்ப்புகள் போன்றவற்றை சமாளிக்க வேண்டியிருந்தாலும் அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்யும் செயல்களை தற்போதைய காலத்திற்கு தவிர்ப்பது, அப்படி அவசியம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதனை உங்கள் பெயரில் செய்யாமல் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் செய்வது நல்லது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது. எந்த வேலை என்றாலும் நீங்களே நேரடியாக களத்தில் இருந்து செயல்பட்டால் தான் போட்ட முதலீட்டை எடுக்க முடியும். உத்தியோக செலவுகளுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். சில நேரங்களில் உங்கள் பணியில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட முடியாது. சக ஊழியர்களை சற்று அனுசரித்து சென்றால் நீங்கள் எடுத்த வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். வேலை தேடுபவர்கள் பெரிய வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்காமல் தற்போது கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. நேரம் கிடைக்கும் போது உங்கள் கல்வி திறனை மேம்படுத்திக் கொள்ளும் முயற்சிகளில் ஈடுபடுவது எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். உயர் அதிகாரியிடம் பேசும் போது பேச்சு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அன்றாட பணிகளை செய்து முடிப்பதில் மந்தநிலை ஏற்படும். மனைவி பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படுவதால் குடும்பத்தில் நிம்மதி குறையும். அதிக வேலை பளுவால் அலைச்சல், உடல் அசதி ஏற்படும். எடுக்கும் காரியங்களில் தடையும் உடன்பிறப்புகளால் தேவையற்ற மனசஞ்சலங்களும் ஏற்படக்கூடிய காலம் என்பதால் இதிலும் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே தேவையற்ற வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டாலும் ஒற்றுமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்பார்க்கும் உதவிகள் கூட சில தடைகளுக்கு பின் கிடைக்கும். அசையா சொத்துக்களால் எதிர்பாராத விரயங்கள் அதிகரிக்கும். பண வரவுகளில் நெருக்கடிகள் ஏற்படுவதால் குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்வதற்கே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். முடிந்தவரை பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாமல் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் துறையில் இருப்போர் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம் இது. பண வரவுகளில் இடையூறுகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது சிந்தித்து செயல்படவும். கொடுத்த கடன்களை
வரி வசூலிப்பதில் பல இடையூறுகளை சந்திப்பீர்கள். உங்களுக்குள்ள வம்பு வழக்குகளில் இழுபறி நிலையே நீடிக்கும். தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய ஆர்டர்கள் கைமாறி போகும். வெளியூர் வெளிநாடு தொடர்புகளால் ஒரு சில வாய்ப்புகள் வந்தாலும் குறித்த நேரத்தில் டெலிவரி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். அரசு வழியில் எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் தாமதப்படுவதால் தொழிலை விரிவு செய்வதில் இடையூறு ஏற்படும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அலைச்சல்களும் டென்ஷன்களும் அதிகரிக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களின் மனோதைரியத்தால் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடுவீர்கள். பணியில் இருப்பவர்கள் மிகவும் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய காலமாகும். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வுகளை பிற தட்டி செல்வார்கள். இது மட்டுமின்றி பிறர் செய்யும் தவறுகளுக்கும் உங்களை பொறுப்பேற்க செய்வார்கள். வீண் பழி சொற்கள் உங்களின் மன நிம்மதியை குறைக்கும். வேலை பளு அதிகரிப்பதால் உடல் நிலையானது சோர்வடையும். புதிய வேலை தேடுபவர்கள் கிடைப்பதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் தங்கள் பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள அதிக பாடுபட வேண்டியிருக்கும். மக்களின் ஆதரவு குறையும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தடைகள் ஏற்படுவதால் மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்ய முடியாமல் போகும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற இடையூறு ஏற்படும். பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மற்றவர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. பயிர் விளைச்சல் சுமாராகத்தான் இருக்கும். வயல் வேலைகளுக்கு சரியான வேலையாட்கள் கிடைக்காத காரணத்தால் உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகளில் தாமத நிலை ஏற்படும். நீர்மட்டம் குறைவு, அதிக காற்று, மண் வளமின்மை போன்றவற்றால் பயிர்கள் பாதிப்படையும். உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வாய்க்கால் வரப்பு பிரச்சனைகளால் வீண் வம்பு வழக்குகள் ஏற்படும். விளை நிலங்கள் வாங்கும் முயற்சிகளில் இடையூறுகள் ஏற்படும். கலைஞர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பாதுகாத்துக் கொண்டால் மட்டுமே காலத்தை நகர்த்த முடியும். பிடிவாத முன்கோபம், அதிகார குணம் போன்ற அனைத்தையும் தவிர்த்து சக கலைஞர்களையும் அனுசரித்து நடப்பதே நல்லது. பத்திரிகை நண்பர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. சுகவாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்பு ஏற்படும். பண வரவுகள் சுமாராக இருக்கும். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மாதவிடை கோளாறு, உடல் சோர்வு ஏற்படும். கணவர் வழி உறவுகளை அனுசரித்து நடந்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமையால் மற்றவர்கள் ஏற்படுத்தும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். எவ்வளவுதான் பாடுபட்டாலும் சிலரிடம் நல்ல பெயரை எடுக்க முடியாது. மனதில் உள்ள குறைகளை கூறுவதென்றால் கூட நம்பிக்கையான நபர்களிடம் கூறுவது நல்லது. பண வரவுகள் சுமாராக இருப்பதால் ஆடம்பரத்தை குறைத்துக் கொள்வது சிறப்பு. கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. மந்த நிலை, ஈடுபாட்டின்மை, தேவையற்ற பொழுதுபோக்கு மற்றும் நண்பர்களின் சகவாசங்கள் போன்றவற்றால் வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். மதிப்பெண்கள் குறைவதால் பெற்றோர் ஆசிரியர்களின் அபிவிருத்திக்கு ஆளாவீர்கள். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது சற்று கவனம் தேவை. குரு பகவான் தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரித்தாலும் உங்கள் ஜென்ம ராசிக்கு மூணில் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பு என்பதால் பண வரவுகளில் நெருக்கடிகள் உண்டாகும். குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்ய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குரு பார்வை ஏழாம் வீட்டிற்கு இருப்பதால் சுப காரியங்களுக்கான முயற்சிகள் சிறு தடைகளுக்கு பின்பு கைகூடும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவினாலும் ஒற்றுமை குறையாது. உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை பிறகு கடனாக கொடுப்பதால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். எடுக்கும் காரியங்களில் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே நிலைமையை சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். வெளியூர் வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் தேடி வரும் என்றாலும் தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நற்பலனை தரும். வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயம் கிடைக்காது. குரு பகவான் ஜென்ம ராசிக்கு மூணில் சனியின் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசிக்கு இரண்டில் சனி அதிசாரமாக சஞ்சாரம் செய்வதும் சாதகமற்ற அமைப்பு என்பதால் ஏற்ற இறக்கமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகளில் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் மன வலிமையால் எதையும் சமாளிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மந்தநிலை சோர்வு உற்சாகமின்மை உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்தே இருக்கும். அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களை சந்திக்க நேரிடும். எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட வேண்டி வரும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களிடம் விட்டு கொடுத்து நடப்பது நல்லது. சிறு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதனை தகுந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரமாகும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் சிந்தித்து செயல்படவும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் வேலைபளு காரணமாக ஓய்வு நேரம் குறையும். உடன் பணி புரிபவர்கள் ஓரளவுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் நம்பியவர்களை துரோகம் செய்வார்கள் என்பதால் பிறரை நம்பி பெரிய தொகைகளை கடனாக கொடுப்பதை தவிர்க்கவும். புதிய வேலை தேடுபவர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை ஓரளவு சிறப்பாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் கடன்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் எதிர்கொள்ள நேரிடும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமை குறையாது. உற்றார் உறவினர்கள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்துவார்கள் என்பதால் அனுசரித்து நடப்பது நல்லது. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின்
அனுகூல பலன் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. வீடு மனை வாங்கும் எண்ணத்தை சற்று தள்ளி வைக்கவும். தொழில் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றியினை பெற்று விடுவீர்கள். நாளில் ராகு சஞ்சரிப்பதால் தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் அதிகரிப்பதால் சுகவாழ்வு பாதிப்படையும். நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் தாமதப்பட்டாலும் உயர் அதிகாரிகள் ஆதரவு மனத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும். நேரம் காலம் பார்க்காமல் உழைத்தால் விரைவில் நல்ல நிலை அடைய முடியும். குரு ஜென்ம ராசிக்கு மூணில் சனி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பு என்பதால் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நற்பலனை உண்டாக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி வீண் செலவுகளை ஏற்படுத்தும். பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. உற்றார் உறவினர்களுக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் உண்டாகும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது முன்கோபத்தை குறைப்பது நல்லது. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின் அனுகூலம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருப்பதன் மூலம் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். ராகு நாளில் கேது பத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் முன்புடைப்புடன் செயல்பட்டால் மட்டுமே எதிர்பார்த்த லாபத்தை ஓரளவு அடைய முடியும். மறைமுக எதிர்ப்புகளும் போட்டிகளும் அதிகரிக்க கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வுகள் தாமதப்பட்டாலும் பணியில் கௌரவமான நிலை இருக்கும். மற்றவர்கள் வேலையையும் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். சக ஊழியர்களிடம் சற்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது. குரு புதனின் நட்சத்திரத்தில் ஜென்ம ராசிக்கு மூணில் சஞ்சரிப்பதும் இரண்டில் சனி சஞ்சாரம் செய்வதும் சாதகமற்ற அமைப்பு என்பதால் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும். உற்றார் உறவினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் நடக்கவிருந்த சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது முடிந்தவரை பிற விஷயங்களில் தலையீடு செய்யாமல் இருப்பது நல்லது. நேரத்திற்கு உணவு உண்பது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டாலும் அனுசரித்து செல்வது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை கடனாக கொடுப்பதை தவிர்க்கவும். ராகு நாளில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொண்டால் அலைச்சலை தவிர்க்கலாம். உத்தியோகஸ்தர்கள் பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றாலும் பணியில் திறம்பட செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். வேலை வலு காரணமாக உடல் அசதி ஏற்படும். மகர ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு குரு பகவான் மூணில் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை கோர்த்து அணிவித்து வெண்முல்லை மலர்களால் குருவுக்கு அர்ச்சனை செய்வது, நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, குரு எந்திரம் வைத்து வழிபடுவது நல்லது. ஆடைகள் புத்தகங்கள் நெய் தேன் போன்றவற்றை ஏழை எளிய பிராமணர்களுக்கு தானம் செய்யவும். ஏழரை சனி நடைபெறுவதால் சனிக்குரிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. ஆஞ்சநேயரையும் வேங்கடா ஜலபதியும் வழிபடுவது, ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது நல்லது. உங்கள் ராசிக்கு நாளில் ராகு பத்தில் கேது சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சம் பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்யவும். சிவன் மற்றும் சண்டி எனும் தேவியும் பைரவரையும் வணங்கவும். மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது, கண்ணில் மை வைப்பது, அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது, கருப்பு ஆடைகள் கைக்குட்டை போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது, செவ்வழி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது, சிவ பஞ்சாடர சூத்திரம் கூறுவது, வியாழக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது, சதுர்த்தி விரதங்கள் இருப்பது, கருப்புயில் வண்ணமயமான போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.